Hello, my pink cloudies. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஹோம்மேட் மொசரல்லா சீஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா குயிக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஒரு பாட்ல வந்து 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இது வந்து தண்ணி கலக்காத சுத்தமான பால் பண்ணையில இருந்து நாங்க வாங்குனோம். நீங்க என்னதான் பாக்கெட் பால்ல ஃபுல் ஃபேட் மில்க் இருக்குது அப்படினு நீங்க ட்ரை பண்ணினாலும் உங்களுக்கு அது வந்து பன்னீர் தான் கிடைக்கும், சீஸ் கிடைக்காது. சோ பண்ணையில இருந்து வாங்குற சுத்தமான பால்ல ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஹோம்மேட் சீஸ் கிடைக்கும். ரொம்ப லேசா பாயில் ஆன பிறகு இதல 4 டேபிள்ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேட்சா தான் நம்ம ஆட் பண்றோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணிக்கிறோம். லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. லைட்டா ரொம்ப லேசா கிண்டி விடுங்க, ரொம்ப வேகமா கிண்டிடாதீங்க. லேசா கலந்த பிறகு அடுத்த பேட்ச் நம்ம ஊத்திக்குவோம். இந்த மாதிரி 4 பேட்சா ஊத்திக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப மெதுவா அதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, ரொம்ப ஸ்பீடா கிண்டாதீங்க. இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். 3 பேட்சாவோ இல்லை 4 பேட்சாவோ ஊற்றிடலாம். நான் இப்போ ரிமைனிங்கில் வினிகரை ஃபுல்லாக ஊற்றிடுறேன். அதே மாதிரி ஸ்லோவாக நான் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த பால் திக்காக தனியாகவும் அந்த தண்ணீர் தனியாகவும் வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த சீஸ் மாதிரி உள்ள கன்சிஸ்டன்சி வந்து தனியாக இருக்கும், தண்ணி வந்து தனியாக பிரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து கரெக்டான நம்ம சீஸ் பண்ணுறதுக்கான மெத்தடு ஸ்டேஜ். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஸ்டெயின் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம். நீங்கள் வடிகட்டும் போது பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள் இந்த சீஸ் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியுது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ நம்ம வடிகட்டி வச்ச தண்ணியோ இல்லை புதுசாக உள்ள தண்ணியோ எடுத்துக்கோங்க. அதை பாயில் பண்ண பிறகு நம்ம இந்த ஸ்டைனரோடு வச்சுருக்கோம் தெரியுங்களா சீஸை, அதை உள்ளர டிப் பண்ணி டிப் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். 3 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணணும். அடிக்கடி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா அதில் டிப் பண்ணி எடுத்து அந்த டிப் பண்ணதில் வந்து எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் நல்லா அந்த சீஸை வந்து ஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த ரெண்டாவது பேட்சாக வந்து திருப்பி அதில் நம்ம டிப் பண்ணி எடுக்கிறோம். இந்த ரெண்டு பிட்வீன் கேப்புக்கு வந்து 3 மினிட்ஸ் கொடுக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம 3 பேட்ச் பண்ண போகிறோம். அந்த 3 பேட்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் பேட்ச் பண்ண பிறகு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து, செகண்ட் பேட்ச் பண்ண பிறகு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து தேர்ட் பேட்ச் பண்ணுங்க. நான் அந்த பாயிலிங் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும்னு தேவையில்லை. லோவுக்கும் கொஞ்சம் அதிகமாக, அதுக்குன்னு ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் இருக்க வேணாம், லோவை விட கொஞ்சம் அதிகமான ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்துக்கிட்டே இருங்க. இதுதான் மொசரல்லா சீஸ் பண்ணுறதுக்கான மெத்தடு. இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு பர்ஃபெக்டான ஹோம்மேடு மொசரல்லா சீஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் தேர்ட் பேட்சை வந்து இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி தான் நமக்கு சீஸ் வரப்போகுது. அதாவது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அதை மாதிரி தான் நமக்கு வந்து சீஸ் செய்யும் போதும் வரும். இப்போ வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்த பிறகு அந்த நம்ம வடிகட்டிலேருந்து எடுத்துடலாம். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுதான் மொசரல்லா சீஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் ப்ளஸ் இதுதான் ரிசல்ட். இந்த மாதிரி தான் இருக்கணும் மொசரல்லா சீஸ். இப்போ வந்து நான் ஏற்கனவே பண்ணி வச்சுக்க மொசரல்லா சீஸை வந்து நான் உங்களுக்கு துருவி காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட்டாக வச்சுருங்க. மறுநாள் நம்ம பார்க்கும்போது இந்த கலர்லேயும் இந்த ஸ்டேஜ்லேயும் தான் நமக்கு சீஸ் இருக்கும். இதுதான் மொசரல்லா ஹோம்மேட் சீஸ். இப்போ இதை வந்து நம்ம துருவி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நம்ம கடையில் வாங்கக்கூடிய சீஸ் மாதிரியே அப்படியே இருக்குது. நம்ம வந்து ஹோம்மேடாகவும் பண்ணலாம், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் மொசரல்லா சீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. டேக் கேர், பாய் பாய்.